ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் காரைக்குடி வந்திருக்கேன். காரைக்குடி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நான். ஏன்னா இன்றைக்கி நைட்டு நான் கோயம்புத்தூர் இமீடியட்டாக போய் ஆகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு வெஜ் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, ஹோட்டல் நியூ பிரசிடென்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். காரைக்குடி பாண்டியன் தேட்டருக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட 1967 இவங்க இங்கே இருக்காங்க. ரொம்ப சுவையான சவுத் இண்டியன் டிஃபன், அதுவும் நம்ம காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் வகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் தோசை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் அதை பார்த்து தான் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சில வகையெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சாயங்காலம் கொஞ்சம் 6 மணிக்கே வந்துட்டேன். சரி, இவங்ககிட்ட அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் கரெக்டாக எல்லாம் தீந்து போச்சு. நம்ம பேட் லக்கு பாருங்கள். சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஜாயின் பண்ணி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். அதில் நிறைய ட்ராவல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படி நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா? இப்போவே நீங்கள் போய் collabzone.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் சோஷியல் மீடியாவை இந்த collabzone.com ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாய்ப்புகள் நிறைய தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த collabzone.com போய் நீங்கள் ஜாயின் அஸ் இன்ஃப்ளூயன்சர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாவை தேவையான டீட்டெயில்ஸோடு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கைட்ஸ் அப்படிங்கிற பேஜில் தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு எளிதில் புரியும். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இப்போ நீங்கள் collabzone.com ஒரு இன்ஃப்ளூயன்சராக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர்ஷிப் உங்களை தேடி வரும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ போய் collabzone.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த நியூ பிரசிடென்ட் ஹோட்டலோட கிச்சனில் நின்றுருக்கோம். இப்போது நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெருவூரம் இங்கே வேலை நடந்துட்டுருக்கு. எங்கள் அண்ணன் பரோட்டாலாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. இது இருக்குனா சில்லி பரோட்டாக்கா? கொத்து பரோட்டா. ஓ, வெஜ் கொத்து பரோட்டா. ரிமெம்பர், இது வந்து பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு, பிரசிடென்ட் ஹோட்டல். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பரோட்டா இருக்குது. எங்கள்கிட்ட வந்து பரோட்டா வெஜ் குருமா ரொம்ப ஃபேமஸ் ஆமாம், இங்கே ரொம்ப நல்லா இருக்குமாம்மா. பேசி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் பரோட்டா, வெஜ் பன்னீர் பரோட்டா. ஓ, ஸ்பெஷலிஸ்டா? சரி சரி. ஓ, இப்போ அழகாக மாலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இடியாப்பம். இங்கே பாருங்கள், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சூப்பரான இட்லி. ஓ, இந்த பேஸ் கிரேவி. ஆ, சரி. நெய்ப்பொடி இட்லிக்கு மினி இட்லி தயாராக இருக்குது. ஸோ இங்கே பன்னீர் ஃப்ரை பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? சரி சரி. இது வந்து இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கு இல்லையா? சரி சரி. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 6:30 ஆகுது. 6:30 இங்கே இத்தனை பார்சல் கட்டி ஏன் ரெடியாக வச்சுருக்காங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் இங்கே. ஸோ கூட்டத்தை சமாளிக்கணும்னா இதெல்லாம் முதலே பேக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இந்த கம்பன் மணிமண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு நேர் எது அப்படி உங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்குது. இந்த மெயின் பிரான்ச்சுக்கு பக்கத்திலே தான், பாண்டியன் தேட்டருக்கு முன்னாடி இருந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இங்கே சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏர் டைனிங் ஏரியாவும் இருக்குது, க்ளோஸ்டு டைனிங் ஏரியாவும் இருக்குது. கிச்சனும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே லைவாக பார்த்துக்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. நல்லா சுத்தபத்தமாக நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம், சொல்கிறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் வாக்கி டாக்கி வச்சுருக்காங்க. இது காரைக்குடி ஸ்பெஷல் இடியப்பம், தாளிச்ச இடியப்பம். அதுக்கு வந்து துவையல்னு புளி தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல். அது ஒன்று சட்னின்னு சொல்லக்கூடாது, துவையல். துவையல், துவையல் காயின் போட்டாக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேவி ஒன்று கொடுப்போம். அது வந்து நெய்ப்பொடி இட்லி, நெய்ப்பொடி. ஓகே, சில இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ இதை கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா, இது வந்து சேவைன்னு சொல்லுவாங்க, பட் வந்து நம்ம இங்கே வந்து இடியாப்பம் தான் சொல்கிறாங்க காரைக்குடி சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பா சட்னியாமா, அதாவது மிளகா, வரமிளகா இல்லையா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, இதை மூணு மட்டும் வச்சு அரைக்கிறது. ரொம்ப பிரியமாக வந்து சாப்பிடுவாங்க நம்ம. ஸோ நம்ம சொன்ன ஐட்டத்தை தவிர நம்ம சாப்பிட பார்த்திங்கன்னா இவங்களோட பன்னீர் டிக்காவும் வந்துருக்கு. ஸோ டிக்காலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல சூடாக இருக்குது. இது எங்கேயுமே சாஃப்ட்னஸ் இருக்காது, நம்மளே ஓனாக ரெடி பண்ணுறோம். ஆ, அதான் நான் எடுத்து போய் நினச்ச அப்படி பூ மாதிரி இருக்கு அப்படின்னு. எல்லாம் ஸ்கொயர் இதில் நல்லா கரமாக தான் இருக்கு. ஆ, இங்கே நம்மள்ட்ட சாஃப்டாக இருக்குது, நம்மள்ட்ட நல்லா. ஓ சரி, அதான் நான் எடுக்கிறப்ப நினச்சேன் அப்படி பண்ணிடுற, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு உருண்டை எடுத்து அப்படி கையில் வச்சு அமுத்தணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சூப்பருங்க, இவங்களே செய்கிறதாம்மா பன்னீர்.
இது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல்னால இதுக்குன்னு ஒரு தனி கிரேவி ரெடி பண்ணி அந்த கடலை மாவு இருக்குல்ல பொரோட்டா வந்து வெறும் எண்ணெயில் போட்டு எடுத்து வெட்டி உருவலாகும் ஒரு கடலை மாவில் போட்டு பச்சை மாதிரி போட்டு எடுத்து அப்புறம் ஒரு கிரேவி மாதிரி போடுறாங்க. சரி சரி சரி. ஸோ காரைக்குடியில் வந்து சில்லி பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கும் பின்னாடி ஒரு அந்த ஒரு செட்டிநாடு அந்த கதை ஒன்று இருக்குங்க பாருங்கள். இதுக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணுறாங்க கிரேவி. சரி, எவ்ரி திங் லுக் ஸ்பெஷல். அதனால தான் நம்ம நிறைய வியூவர்ஸ் காரைக்குடி போனால் கண்டிப்பாக இந்த பிரசிடென்ட் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுக்காக வந்திருக்கோம் இங்கே. சரி ஓகே. அப்படி ஒரு பன்னீர் டேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அட்டகாசமாக இருந்தது. அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க, பயங்கர சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடியாப்பம், இடியாப்பம் வரமிளகா கருவேப்பிலாம் போட்டு சிம்பிளாக தாளித்து கொடுத்துருக்காங்க. தொட்டுக்கிறதுக்கு சட்னி நல்லா கெட்டியாக இருக்குது சட்னி. எனக்கு சாதாரணமாகவே துவையல்னால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கீதா சம்டைம்ஸ் பருப்பு சாப்பாடுக்கெல்லாம் துவையல் இல்லை அரைப்பா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கப்ப 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 கப்பன்னு உள்ளே போவோம். நம்ம கொங்கு பருப்பு சாப்பாடு சாம்பார் ஒரு சூப் மாதிரி ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க. சரி, இது இடியாப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி இந்த கடப்பா சட்னி எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். ஒரு மேலே எடுக்கிறப்ப வாயில் ஊறுது அப்படி. வரமிளகா சட்னி நல்லாவே இருக்கு, நல்லா ஸ்பைசியான சட்னி. இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் இந்த இடியாப்பம் சட்னியோடு எடுத்து சாப்பிடுவோம். தேங்காய் சட்னியோட இடியாப்பம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாயங்காலத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க போல், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஒரு காஞ்ச மாதிரிலாம் இல்லை. அப்பப்போ கிண்டு அடிப்பேன் வீட்லேயே, சில இடங்கள் இடியாப்பம் வாங்கிட்டு வந்தால் ரப்பர் பேண்ட் மாதிரி ஆயிரும். இந்த ரப்பர் பேண்ட் இருக்கும்ல சவப்பு ப்ளூன்னு, அது அப்படி எப்படி அமுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். பட் இது பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றது. ஒரு சாம்பார் அருமையாக இருக்குது, சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது இடியாப்பத்து மூலமாக. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷலுங்க. இதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் வந்து எல்லாருமே சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து இடியாப்பம் பிடிக்காதும்பாங்க, இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. சட்னி சாம்பாரோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈவன் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட இது பார்த்திங்கன்னா சுகரை சீக்கிரமாக ஸ்பைக் பண்ணாது, ஈஸியாக ஜீரணாகும், ரொம்ப நல்ல உணவு. அடுத்து இவங்க சொன்ன அந்த துவையல் டேஸ்ட் பண்ணணும். நல்லா அரைச்சிருக்காங்க, நல்லா இந்த தக்காளி டேஸ்ட்டு நல்லா தெரியுது. நெய் பொடி இட்லி, இட்லி ஃபுல்லாக யூனிஃபார்மாக அப்படியே தேய்ச்சி விட்ருக்காங்க, நெய்யும் பொடியும் கலந்து மேலே கீழே ஃபுல்லாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் இந்த குக்கிங் ஷாட்டில் காமிச்சிருப்பேன், மினி இட்லிலாம் ரெடியாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி புரட்டி கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல நெய்ப்பொடி இட்லி சாப்பிடுவேன் நான். இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், பொடி பார்த்தீங்கன்னா குருண குருணையாக இருக்கும், கட்டுக்கு முட்டுக்குன்னு பல்ல பதம் பார்க்கும் சாப்பிட்றப்போ. இங்கே அப்படி இந்த இட்லியோட சாஃப்ட்னஸோடு சேர்ந்து இந்த பொடியும் பார்த்திங்கன்னா அப்படி வாயில் கரையுது, அவ்வளோ நல்லா இருக்குது. பொடியும் மேபி இவங்களே அரைக்கிறாங்க போல், நல்லா அந்த நெய் வாசனையோட அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த கடப்பா சட்னியோட ஆமாம் பிரியாணி. ஐயோ ஓ பிரியாணி டேஸ்ட். ஓகே ஓகே ஓகே. நம்மள்ட்ட வந்து ஒன்று ஒன்றுலையும் ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு. இட்லின்னு எடுத்தீங்கன்னா இட்லியில் ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு. பெப்பர் இட்லி, மஞ்சள் இட்லி, கிரேவி இட்லி, இட்லி சாம்பார், மினி இட்லி, மினி இட்லி சாம்பார், நெய்ப்பொடி இட்லி, ஓகே. அதே மாதிரி சப்பாத்தி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 15 வெரைட்டிஸ். ஓ எல்லாத்துலேயுமே இதே பொண்ணு எடுத்தீங்கன்னா இதில் ஒரு 10 வெரைட்டிஸ். சரி சரி, அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணதே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா இருக்குது. கேஸ் அடுத்தது பாருங்கள், இது வந்து இடியாப்ப பிரியாணியம்மா. நீங்கள் வந்து கொத்து இடியாப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை சைட்லாம் அது நிறையா இப்போ ஃபேமஸு. ஆமாம், அதனால் அந்த காரம் இருக்குது. அது அந்த பொடி இட்லி சாப்பிட்டேன்ல, அந்த பொடி அப்படி தொண்டையில் நின்றுச்சு அப்படி. நீங்கள் தான், நாங்கள் நிறையா கேட்டால் டேஸ்ட் கொடுத்துருக்கீங்க, நிறையா கேட்டால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்படியா? ஓ சார், நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். யார் சொன்னால் நூடுல்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க? இந்த மாதிரி கூட கொடுத்து குழந்தைகளை சாப்பிட வைக்கலாம். அளவான காரம், நிறைய வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது சாப்பிட்ற. இங்கே இவங்ககிட்ட அந்த இடியாபத்தில் பிடிச்சதை பார்த்தீங்கன்னா அந்த வர வரம் ட்ரையாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த வெங்காய பச்சடி போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு அல்லு, அப்படியே ஒரு லபக்கு. ஓகே, அடுத்தது சில்லி பரோட்டா. ஸோ மிஸ்டர் கிருபாகரன் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது வந்து அந்த சாசஸ் எல்லாம் போடாமல் இவங்க வந்து சொந்தமாக ஒரு ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, ஒரு கிரேவி மாதிரி, அது போட்டு தான் செய்கிறாங்களாமா. அதனால் வந்து தைரியமாக சாப்பிட்லாம், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க.
முக்கியமான விஷயம்னா எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டிருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக போட்டிருக்காங்க. சில இடங்கள்லாம் சில்லி புரோட்டா கையில் எடுத்தவனே அப்படி நம்ம விரலையெல்லாம் அப்படி எண்ணெய் ஷைன் அடிக்கும். இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு பழக்கம், சில்லி புரோட்டா ஆட்டோமேட்டிக்காக தேங்காய் சட்னி போட்டு சாப்பிடுவாங்க. இவங்களோட சட்னி வந்து ஸ்பெஷல் மென்ஷன், பிடிச்ச மாதிரி நல்லா கெட்டி சட்னி, தாலி பழம் நல்லா இருக்குது. சாப்பிட்றப்ப அப்படி கடுக்கு முடுக்கணும், அந்த உளுத்த முறுப்போ அகப்படுறப்போ நல்லா இருக்குது. இந்த காரைக்குடி சத்திரவேர் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோஸ், பிரசிடென்ட் ஹோட்டல் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ரெகுலராக வருவீங்க, என்னென்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பனீர் ஸ்டஃப்டு பரோட்டா. இந்த லாப்பான் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து பனீர் போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த பார்த்து நான்வெஜ்லாம் நினச்சிடாதீங்க, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்குலாம் ஜென்ரலி எதுவுமே வேண்டாம், அப்படி சாப்பிட்லாம். வெஜ் குருமா இருக்கா அவங்களோட, ஒன்று கொண்டு வாங்க. பனீர் ஸ்டஃப்டு பரோட்டா, பனீர் பஃப்ஸுன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பனீர் அதை ஸ்டஃப் பண்ணால் ஒரு பஃப்ஸு, பெரிய சைஸ் பஃப்ஸு சாப்பிட்ற மாதிரி வருது. ஏன்னா என்ன கிரேவி? சோளாபூரி. ஓகே ஓகே, அதுக்கான கிரேவி. ஓகே ஓகே ஓகே, லைட்டாக வந்து இந்த பரோட்டா குருமா, இந்த சோளா பூரி கொடுக்குற குருமா, இது வந்து பரோட்டா கொடுக்குறதா? இது வந்து பரோட்டாக்கான குருமா. அப்படி இதில் ஒரு பரோட்டு பரோட்டி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். குருமா எல்லாம் நல்லா ஜென்டிலாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன். ஒரு இந்த குவாலிட்டி தரம் தெரியுது இந்த குருமாவில் டேஸ்ட் பார்க்குறப்ப. இவங்களோட காயின் பரோட்டா, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்களாமா. ஸோ பரோட்டாலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து காளான் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு. பரோட்டா மதுரைக்கு போட்டி போடும் போல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா மொறுமுறுன்னு இருக்குங்க மேலே, அந்த ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா மொறுமுறுன் இருக்குது, உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது. ப்ளீஸ், கிட்டத்தட்ட வீடியோ முடிக்கிறதுக்காச்சு. அப்போது நம்ம இந்த பிரசிடென்ட் ஹோட்டலோட ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் கிருபாகரன், கிருபா அவர் என்ன சொன்னார்னா, சுடுது பன்னீர் டிக்கா மசாலாவும் ரோட்டியும் தரேன், நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னாரு. சதா வந்திருக்கு. இது வந்து ரோட்டி, அப்படி நார்த் இண்டியன் ஸ்டைல் ரோட்டி வித் பன்னீர் டிக்கா மசாலா. கிட்டத்தட்ட எந்திரிக்கிறதுக்கு போயிட்டேன், அவர் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ காரைக்குடியில் நார்த் இண்டியன் டிஷ்ஷஸும் வந்து இவங்ககிட்ட பயங்கரமாக பண்ணித்தராங்க, பார்த்தாலே தெரியுது. நல்லா ஃபுல்லாக கிரேவி நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க, நல்ல சூப்பர் சாஃப்ட் ரோட்டி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பிரியுது, அப்படி சூப்பராக பிஞ்சு வருது. ஆஹா, நம்ம ஸ்ரீநகர் ஞாபகம் வருது. நம்ம ஸ்ரீநகர் வீடியோ பார்த்தவங்க இதோட ரிலேட் பண்ணிக்குவீங்க. அங்கே பன்னீர் வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி கை வச்சவனா அப்படி பிஞ்சு வந்தது, அதே மாதிரி இதுவும் வருது. அதான் அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, அந்த பன்னீர் டிக்கா சாப்பிட்றது இவங்களே செய்கிறாங்களாமா, பன்னீர் வெளியில் வாங்குறதில்ல அப்படிங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது ஓன் மேக்கில் செஞ்சது, இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஐட்டம்ஸ் வந்து அதை விட்டுருங்க, அது வந்து ஆல்ரெடி ப்ரூவன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களாக இதே ஸ்டாண்டர்டில் கொடுத்துட்ருக்காங்க. நார்த் இண்டியன் ஐட்டம் இது ரோட்டி அண்டு பன்னீர் டிக்கா மசாலா அட்டகாசமாக இருக்குது, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் அந்த பன்னீர் பாருங்கள், அப்படி நான் கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ண அப்படி மேஷ் ஆயிரும். அப்படி இந்த கேக் மேலே இருக்கிற க்ரீம் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டர்டான ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போனால் கூட இவ்வளோ சாஃப்டாக பண்ணி கிடைக்காது நினைக்கிறேன், அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. காரைக்குடியில் பொதுவாக வீடியோ எடுக்க வந்தாலே எல்லோரும் அசைவத்தை தேடி போவாங்க. இங்கே வந்து பிரியா மெஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்னோடய ஐடியாவும் வந்து இன்றைக்கி நைட் இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நான்வெஜ் வீடியோஸ்லாம் சிலதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன். பட் வந்து கொஞ்சம் எடிட்டிங் எமர்ஜென்சிங்க, கோயம்புத்தூருக்கு நம்ம இமிடியேட்டாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனால தான் இன்றைக்கி கட் ஷார்ட் பண்ணிட்டோம். சரி, போகிறதும் போகிறோம், காரைக்குடியில் சூப்பரான ஒரு வெஜ் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் இங்கே பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் முதல்ல வருத்தப்பட்டேன், ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த காரைக்குடி பலகாரங்கள், செட்டி நாடு பலகாரங்கள்லாம் வந்து தீந்துருச்சு எல்லாமே, அந்த கொழுக்கட்டை அந்த எல்லாமே. அடடா, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டுமே நினச்சேன். பட் வந்து இவங்க கொடுத்த டிஃபன் வெரைட்டிஸ் நீங்களே பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அவங்க கொடுத்த அந்த இடியாப்பம் வந்து ஃபஸ்ட்டு தொடக்கத்துலேயே வந்து அட்டகாசமாக இருந்தது சட்னி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு. இவங்களோட பரோட்டாங்க உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஒரு வெஜ்ஜு கிரேவிக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அந்த காயின் பரோட்டா எல்லாமே. நம்ம காரைக்குடி மக்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சென்னை போகிறவங்களாம் கூட இங்கேருந்து பரோட்டா 10-20 பார்சல் வாங்கிட்டு போவாங்களாம்மா, ஊருக்கு கெட்டு போகாது இல்லையா அவ்வளோ சீக்கிரம். அதுக்காக
ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸிங் எல்லாமே. நிறைய ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அப்படி காமிறவங்க பின்னாடி எத்தனை டூ வீலர் நிற்குதுன்னா, உள்ள ஏதோ ஒரு சினிமா தேட்டர் வாசலில் நிற்கிற மாதிரி அவ்வளோ வண்டிக்கு நிற்குது. அவ்வளோ பேர் இப்போ போயிருக்காங்க உள்ளே. இன்றைக்கி வந்து என்ன வெள்ளிக்கிழமை, வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஃபுல்லாக நம்ம மக்கள் எல்லாம் வெளியில் வந்து சாப்பிட்றாங்க. இவங்களோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ நீங்கள் சாயங்காலம் இவங்களோட அந்த செட்டிநாட்டு பலகாரங்களாம் டேஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 3:30-4 மணிக்கெலாம் வந்தால் தான் கிடைக்கும். நான் அதை மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், நான் வரப்போ 6 மணி ஆயிடுச்சு, எல்லாமே தீர்ந்து போச்சு. ஓகே, ஸோ ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுத்த திருப்தியோட சைன் ஆஃப் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார், டாடா வாபை. ஜாலியாக இளையராஜா பாட்டு கேட்டுட்டு கோயம்புத்தூர் நோக்கி ரோஹன் ஓட்டுவானாமா, ஏசி போட்டுட்டு நான் சேரை சாய்ச்சிட்டு பாட்டு கேட்டு வருவானாமா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதாங்க ரோஹனுக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுத்த, அவனே பழகிட்டான், சொல்லிக் கொடுத்தான்னு சொல்கிறத கூட அவனே பழகிட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சைனிங் ஆஃப் வித் மை டியர் சன் ரோஹன் மனோஜ்குமார், டாடா பாபை.